சகலசிரேஷ்டரு வேத தர்மசாஸ்திர பரிபாலன விசேஷோபன்யாசம் ஸ்மிருதி சந்தேசம் தர்மசாஸ்திர செய்திகள். நாம வந்து வெளியில உடனெடுத்து வரணும்னா அதுக்கு பிரதான காரணம் பிதா, தகப்பனார். நம்முடைய பரம்பரை எப்படி தெரியுமோ, பீஜ பிராதான்யத்தை உடையது. புருஷங்கிட்ட பீஜம், ஸ்திரீட்ட சோனிதம். அவள் சுமந்து பெற்றிருக்காளே தவிர அந்த குழந்தை உற்பத்தி ஆகக்கூட சாமர்த்தியம் பிதா சேர்ந்து வருது. பிதிரு தேவோ பவா, அதுதான் சொன்னார். அந்த பிதா தேந்துதான் சுக்கிரன் சோழித சம்பந்தத்துல கர்ப்ப பாத்திரத்துக்குள்ள உருவாகிறது. அதாவது பீஜம் க்ஷேத்திரம் ரெண்டு இருக்குப்பா. பீஜம்னா விதை, க்ஷேத்திரம்னா விளை நிலை, விளையிற பூமிக்கு பேரு விளை நிலம். இந்த ரெண்டுல பீஜத்துக்கு பிராதான்யமா க்ஷேத்திரத்துக்கு பிராதான்யமா அப்படின்னு தர்மசாஸ்திரத்துல பரஸ்பரம் சம்பாதம் வருது. அந்த ரெண்டுல எதுக்கு பிராதான்யம் அப்படின்னு அனலைஸ் பண்றா ரிஷிகள். நம்ம மாதிரி இருந்தவாள்லை அவ அனலைஸ் பண்ற போது உப்பதேஜம் தப்பதே தப்பிரோகதி, எந்த பீஜத்தை நீ விதைக்கிறையோ அதுதான் முளைக்கும். அதல்லாத அந்த க்ஷேத்திரத்துல ஏதாவது முளைக்கிற விஷயம் இருக்காப்பா, என்ன இருக்கு சொல்லு. நீ எல்லா பூமியும் ஒரே பூமி தான். நீ விதை விதம் செய்யா விதைதான் பூதாகாரமா பெரிய செடியாகவும் விருஷமாகவும் வருது. அந்த மண்ணினுடைய வாசனை கூட அது நின்றேப்பா. வீடு க்ஷேத்திரத்துக்கு என்ன கௌரவம் இருக்கு தெரியுமா, எந்த விதையை வாங்கிக்கிறதோ அந்த விதையில உள்ளடங்கி இருக்கக்கூடியதான சூட்சரூபமா இருக்கக்கூடிய அது அத்தனையும் வெளியில பிரகாசமா வெளிப்படுத்தி அது லோக உபகாரத்துக்கு பயன்படும்படியா பண்றது என்கிற வேலை மட்டும்தான் அந்த க்ஷேத்திரத்துக்கு இருக்கே தவிர பீஜத்துக்கு தான் எல்லா வேலையும் இருக்கு. பீஜத்திலிருந்து தான் உருவெடுத்து அந்த கர்ப்பபாத்திரத்தை உருவெடுக்கிறதுக்காக பயன்படுத்திருக்கே தவிர பிரதானம் பீஜம் உப்பதே பீஜம் அவரை நட்டா தொடர முடிச்சுமாப்பா சொல்லிப்பாரு. நீ ஒண்ணு கவனிச்சிருக்கியோ, இந்த விதை விளை நிலம், இந்த விதையை தூக்கி விளை நிலத்துல போட்டா உடனே முளைக்காது. அதுக்கு இன்னொன்னுடைய துணை வேணும். என்ன துணை வேணும்? ஜலத்தினுடைய சம்பர்க்கம். அந்த ஜலத்தினுடைய சம்பர்க்கம் தான் அந்த முளைக்கிறதுக்கு பிரேரகமா இருந்து ஒத்துழைக்கிறது. இத்தனையும் அதுல இருக்கு. அதனால பீஜ பிராதான்யத்தை நம்முடைய தர்மசாஸ்திரக்காரால் அத்தனை பேரும் லோக ரீதியா பீஜம்தான் பிராதான்யம் என்கிறத வச்சுக்கொண்டு சாஸ்திரத்திலையும் அதே வெளிப்படுத்தினாலே தவிர லோக விருந்தமான ஒரு ரூலை நான் கொண்டு வரவே இல்லை. லோகத்துல எல்லா இடத்துலையும் பாக்குறோமே விதை விதைக்கிறதுதான் இருக்கு. புரியலையா? ஒண்ணு கவனிச்சிருக்கியோ, விதை விதைச்சா முளை வர்றதுன்னு சொல்றே இல்லையோ. நெல்ல விதைச்சேன்னு வச்சுக்கோ, நெல்லுக்குள்ள இருக்கிற அரிசி தான் நிலையா வெளியில வந்து அந்த கடைசியில் அந்த உமி இருக்க அது மேல தொக்கி நின்று அங்கிருந்து வெளியில வந்து விடும். உள்ள இருக்கிற அரிசி தான் முளைச்சு முளையா வருது அப்படின்னு சொல்லி அரிசி தான் எனக்கு வேணும். அதனால அரிசியை நான் விதைச்சு விடுறேன். உமியில என்ன இருக்கு அப்படின்னு வெறும் அரிசியை நீ விதைச்சா வருமா? வராதுப்பா. அப்ப அதோட சேர்த்து என்ன வேண்டி இருக்கு? அந்த உமியோட சேர்ந்து அதுக்குள்ள போனாதான் உற்பத்தி ஆகும். அது மாதிரி அது வெறும் நீங்கள் இருக்க அது எல்லாத்தையும் எப்படிதான் கொண்டு வரும்? நிறைய இருந்ததுனால மூட்டை மூட்டையா வச்சிருக்க, அங்கேயும் வச்சிருந்தா அதுல இருந்து உற்பத்தி ஆகுமா? ஆகையினால க்ஷேத்திரத்துக்கும் பிராதான்யம் சம பிராதான்யம் உண்டு. அதனாலதான்
ரெண்டுக்கும் சமப்பிராதாரியம் வச்சுதான் மாதேவோபவ பிதேவோபவ அப்படி அந்த அடுக்கி சொல்லறோம். முதல்ல மாதாவை சொன்னது என்ன தெரியுமா, அந்த வெளியில அந்தர்லீனமா இருக்கக்கூடிய பவரை சக்தியை அத்தனையும் பூதாகாரமா வெளியில கொண்டு வந்து லோகக்ஷேமத்துக்கு பயன்படும்படியா பண்ணக்கூடியதான அந்த சக்தி தான் பீஜத்தை விட ஒரு சக்தி. இல்லையோ வெறும் பீஜத்தை வச்சுட்டு இருந்தா என்ன வரும்? அதனால அந்த க்ஷேத்திரத்துக்கும் பிராதாரியம் உண்டுங்கிறதுக்காக சமப்பிராதாரியம் அப்படிங்கிறத அந்த ரிஷீஸ்வராவுடைய சிந்தனையில ரெண்டும் சமமா இருக்கிறதுனால வச்சார். அப்ப தகப்பனார் இல்லைன்னா உனக்கு உற்பத்திக்கு பீஜம் இல்லை. அதனால தகப்பனார நாம நித்தியமா நித்தியம் தகப்பனார கொண்டாடுறோம். தகப்பனார் எப்படி இல்ல இருக்கா தெரியுமா? நீ உங்களை நினைச்சு பாரு. உற்பத்தி பண்றதுக்கு அவர் காரணமா இருக்கார், நம்ம வளர்க்கறதுக்கு அவர் காரணமா இருக்கார், நம்முடைய பெருமையை ஊட்டுறதுக்கு அவர் காரணமா இருக்கார். அவர் போற வரைக்கும் நன்மை பெரிசாக்கிட்டே போறாரா? நீ பாரு, ஒரு வாழை இருக்கு பாரு, அந்த வாழை அது தாறு போட்டு கீழ் விழத்துக்கு பின்னாடி ஒன்று உற்பத்தி பண்ணிட்டு போகும்டா, அடுத்த பரம்பரை உற்பத்தி பண்ணி வம்சவருத்தியை உற்பத்தி பண்ணக்கூடியதான சாமர்த்தியம் இருக்கு. அதுல குழந்தையை பெற்றிருந்தோம் தைகாதம் இல்லை, அந்த குழந்தையும் அடுத்த பரம்பரையில தர்மத்துக்கு சரியா நடவரப்படுத்துறதுக்காக அவனை வளர்த்தி பெரிசாக்கிட்டார். இந்த தகப்பனார் மறையறார், எத்தனை வேலை செய்யறான் தாயாரை விட அப்படி ஒன்றும் ஒரு பங்கு மேலதான் இருக்கே தவிர நீ குறை சொல்லறதுக்கே இல்லை. அவனை வளர்த்து பெரிசாக்கி உபநயனம் பண்ணி அவனுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து படிப்பை கொடுத்து உத்தியோகத்தை கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சு அவனுக்கு ஒரு குழந்தையை பார்த்து அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தையை பார்த்து நாலாவது பரம்பரை நத்திர பரம்பரை வரைக்கும் அவன் எடுத்துக்கிறாரு விட ஒரு பெரிய பவர். அது நினைச்சுட்டாரு தாயாருங்கிட்டா வராளா ஆச்சு போச்சு. அப்ப இவனுடைய பிற்பாடு வளர்த்து குழந்தை உற்பத்தி பண்றதுக்கு அந்த தாயார் அப்படி பிரதானமா இருந்தாரே தவிர அதுக்கப்புறம் அவனை பெரிசாக்கி அவனை கௌரவமா பண்ணி அவனை அடுத்த பரம்பரையில தர்மத்துல ஈடுபட வச்சு லோகக்ஷேமத்துல திருப்பி விட்டு நம்முடைய பரம்பரையே காப்பாத்தி தர்ம பரம்பரையை காப்பாத்தி அத்தனை பொறுப்பும் அந்த தகப்பனார்கிட்ட இருக்கு. பாரு அந்த தகப்பனார்கிட்ட நீ விவரிச்சு பாரு, அந்த வெத போலேயே குழந்தையும் பிறக்கிறது பாத்தியோ, எப்பவோ கேத்திரம் போல ஒண்ணு இருக்கும் இருந்தாலும். அதனால தகப்பனாருடைய ரத்தம் எல்லாம் தான் ரத்தம் எல்லாம் தான் இவனுக்கு வர்றதுனாலதான் அவன் சொல்றானே அங்காதங்கா சம்பவ விருதாரதே ஆத்மாவை புத்திரநாமாதி சஜீவ சரத சதம். எவ்வளவு அழகா சொல்றான், என்னோட ஒவ்வொரு அங்கத்திலிருந்தும் உற்பத்தியானவன் நீ, நான் தான் என்னுடைய ஆத்மாதான் நீ. அப்படி ஒரு நெருக்கம் அந்த க்ஷேத்திரத்துல வரலை. அதனாலதான் தகப்பனார் ஒருபடி உசந்தோடுறான். அதனால பிதா அப்படின்னு ஆயிடுறான். அந்த பிதாவை நீ மறக்கவே கூடாது. பிதாதான் உன்னுடைய ஆவிர்வாவத்துக்கே காரணமப்பா, அவன் இல்லைன்னா நீ என்ன? அதுக்கப்புறம் வளர்ந்து என்னெல்லாம் சந்தோஷத்தை நீ அனுபவிக்கிற, நூறு வருஷம் வரைக்கும் இத்தனை அனுபவத்தை அனுபவிக்க வைக்கக்கூடியவராரு, உன்னை தோற்றி வைத்தவர். அதனால தோற்றி வைத்தவர், அதனாலதான் தோப்பனார் தகப்பனார் சொல்ல மாட்டார். தோப்பனார் வேற நம்ம பாகையில் சொல்றதும் அந்த பிதாவுக்கு பெருமை உண்டு. அதனால ஆறும் பிதாவை மறக்கப்படாது. இன்னொன்னு என்ன தெரியுமா, அந்த பிதாக்கேந்து அடுத்தபடி ஒரு புத்தகத்தை பெற்றுக்கொண்டு அவரை பெரிசாக்கி விடுறதுங்கிற பாடத்தை நீ கத்துக்கிறேன். அம்மா என்ன பாடம் கத்துக்கிற, அதுதான் பெரு பெரிய விஷயம். இது கது பள்ளிக்கூடம் இல்லாமலேயே வீட்டுக்குள்ளேயே அவருடைய நடைமுறையை பார்த்து அப்பவும் கத்துக்கிறேன். நீ சொல்றியே எங்க தாத்தா இப்படிதான் பண்ணுவான், அதனால நான் இப்படிதான் பண்ணுவேன்னு சொல்றியே, எங்க அப்பா அப்படிதான் பண்ணுவா அப்படிதான் பண்ணுவான்னு சொல்ல எப்படி கத்து கொடுத்துருக்காரு? பள்ளிக்கூடத்துல போனா கூட கத்துக்க முடியாதுடா. அந்த மாதிரி தர்ம நுணுக்கங்கள்லாம் கத்து கொடுத்து நம்ம நல்ல ஒரு பெரிய மனுஷனாக்கி வச்சிருக்காரு, எவ்வளவு கஷ்டப்படுறாரு அவர். அதனால அவர் ஏதோ விதச்சிட்டு போயிட்டார், இந்த பாவம் இந்த அம்மா தான் எல்லாத்தையும் போகும் புத்திரனா உற்பத்தி பண்ணி விடலாம், இதுதான் ரொம்ப பெரியவள் நீ நினைச்சிட்டு இருக்கே. இல்லப்பா, அவ பிரசவித்தோட அவன் இருந்தது, அதுக்கப்புறம் அவன் வளர்த்தி பெரிதாக்கி எல்லாம் பண்றது ஆறு சர்வமும் அவன் தான், வீரமும் அவன்
முப்பத்தி ஆறு பொருளையும் பெரியாருங்கிறது பிதாவது. அப்படி பிதாவனுடைய பெருமை இருக்க அது சொல்லி அடங்காது. அதனால பிதாவை நீங்க ஓல்டேஜ் ஹோம்ல அனுப்பாதுங்க பாவம். நீ நீ கடைசி காலத்துல உங்கள்கிட்ட இருந்து ஒரு ஜலமாகி சாகனம் நினைக்கிறாண்டா. துஷ்ட பிள்ளையா இருந்தா கூட அவனுக்கு எல்லாம் நல்லா பண்றான் அப்பா, பாத்துக்கோ. துஷ்ட பிள்ளையா இருந்தா கூட அப்பா அந்த பிள்ளைக்கு நல்லதை பண்றான்டா. அப்பளும் ஈவரக்கத்தோட இருக்கிற ஒரு பெரிய அப்பாவ நீ வயசாயிடுச்சு கல்யாணம் பார்த்து கொண்டாட்டு வந்தாச்சு. அந்த மூஞ்சியை பார்த்த உடனே இந்த அப்பாவே அம்மாவே எங்கோ ஓடுவது ஹோமல் வீதி அறிஞ்சு இந்த படத்தையும் வாரி அடிச்சதே வாழ்க்கைக்கு மாறி நல்லா இருக்கா நினைச்சுப்பாரு. நாமெல்லாம் சாதாரண மனுஷால் இல்லடா, சிந்தனை பண்ணக்கூடியவன் மனசு இருக்கிறவன். ஆமா உனக்கு சிந்தனையில் தான் நீ உயர்வு தெரியுமா. நீ வந்து இந்த வெறும் இதுல உயர்வு இல்லை, நீ எல்லாம் புத்திஜீவி சிரமஜீவி இல்லை, அதை நீ புரிஞ்சுக்கலையே. உங்க அப்பா உங்க புத்திஜீவியாகவே உற்பத்தி பண்ணி விட்டுருக்கான். நீ கடைசியும் ஒரு சிரமஜீவியாக மாறி கொஞ்சம் கூட பரஸ்பரம் வாத்சல்யம் புத்திர வாத்சல்யம் அவருக்கு இருக்கே தவிர பிதிர்பக்தி வர சிந்திய பிதிர்பக்தி போகணும். அதனால நம்ம குழந்தைகள் அத்தனை பேரும் இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கொண்டு தகப்பரா இருக்கு எப்பவும் கடைசி காலம் வரைக்கும் அவர் கூட இருந்து அவர் சாகரோடு அந்த கங்காஜலத்தை அவர் வாயில விட்டு அவர் நல்ல நிறைய அடையணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட நம்ம குழந்தைகள் இருந்தா நாம பிறந்த பிறப்பு கரெக்டு. அதனால நீ எல்லாரும் எல்லாத்தையும் சொல்லுவோம். நான் சொன்னேன்னா யாரு கேட்கமாடா வயசாட்சி கேட ஏதோ சொல்லுவோம்பா. நீ புது ஜெனரேஷன் எல்லாத்தையும் சொல்லி தகப்பனார காப்பாற்ற சொல்லு. நாளைக்கு மறுபடியும் சந்திக்கிறேன்.